வணக்கம். நான் டாக்டர் லக்ஷ்மி ஆண்டியப்பன். யோகா, அதாவது இந்த யோகா பண்ணுறதுக்கு நமக்கு யோகம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகா அப்படிங்கிறது நமக்கு உடம்பு, மனசு, ஆத்மா இந்த மூணும் சம்மந்தப்பட்டது. ஸோ எந்த ஒரு பயிற்சியிலையுமே நமக்கு இந்த மூணும் வந்து சம்மந்தப்படாது. இப்போ நீங்கள் மற்ற பயிற்சிகளுக்கும் யோகாக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, மற்ற பயிற்சிகள் உங்களோட தசைகளை மட்டும்தான் இயக்கும். நீங்கள் வேறு எந்த பயிற்சி பண்ணாலும் சரி, ஓடுறதோ இல்லை நடக்கிறதோ இல்லை வேறு எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, உங்களோட தசைகளை மட்டும்தான் இயக்கும். யோகா ஒன்று தான் உங்களோட உள் உறுப்புகளை இயக்க வைக்கக்கூடிய சக்தி யோகாவுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்மளோட ஒரு ஒரு அசைவுகளும் நம்மளோட மூளையோட சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த அசைவுகளை சரியாக இயக்கக்கூடிய வல்லமை இந்த யோகாவுக்கு மட்டும்தான் உண்டு. அப்போது இது டைரெக்டாக மூளையமும் போய் ஸ்டிமுலேட் பண்ணோம். இப்போது யோகா வந்து எப்படி நம்ம பண்ணுறது, எப்படி எனக்கு மனசும் எப்படி இந்த உடம்பும் கண்ட்ரோல் ஆகுது, அதுக்கு தான் அந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து வச்சுருக்கிறாங்க. இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகிரங்க யோகம், அதாவது எல்லாமே வெளிப்படையாக செய்யக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதியை விட்டுருங்க, பிரத்யாகாரம், தாரணை, தியானம் இது எல்லாமே அந்தரங்க யோகம், உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மொதல் நாலு விஷயமும் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா, இந்த அடுத்தால் இருக்கக்கூடிய அந்த நாலு விஷயங்களும் தன்னால் நடக்கும். இப்போ ஒரு பயிற்சி நம்ம பண்ணுறோம், இப்போ யோகாலேயே இப்போ ஏக பாதாசனம், நின்ற பாதாசனம் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நின்ற பாதாசனம் நிற்கிறதுக்கு நம்ம பேலன்சிங், அதாவது இது ஒரு பேலன்சிங் போஸ், ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பேலன்சிங் போஸை பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு கால் ஸ்ட்ரென்தன் மட்டும் இருந்தால் போனாது, மைண்டையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். மைண்டை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பாடியில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும். எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அதை மைண்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த பயிற்சியை வந்து பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து டைரெக்டாக அந்த பாஸ்டர்லேயே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்லை வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ அதனால் இந்த பாடியும் மைண்டையும் நம்ம இயற்கையாகவே அதில் கொண்டு வந்துடுறோம். ஸோ அடுத்தது யோகாக்குள்ள பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யோகா வந்து ஒரு ஆர்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் யோகா வந்து ஒரு ஏன்ஷியன்ட், ஒரு மெத்தடாக இது வந்து ஒரு கலை அப்படிங்கிற இதில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யோகா வந்து சயின்ஸுக்குள்ளே வந்துருச்சு. இந்த சயின்ஸுன்றது என்ன, அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளை சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த யோகாவுக்கு இருக்குது. யோகாவில் நம்ம டிசீஸை சரி பண்ணலாம், டிஸார்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். எதெல்லாம் டிசீஸு, இப்போ பாக்டீரியா இன்ஃபெக்ஷனு, வைரல் இன்ஃபெக்ஷனு, இதெல்லாம் வந்து நம்ம உடம்பில் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து அதில் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். இதை நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் உங்களுக்கு அடிக்கடி வராது, உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். அதாவது இப்போ டிஸார்டர்ஸ் அப்படின்னு வந்துச்சிங்கன்னா, இந்த சுகரு, பிபி, ஆஸ்துமா இது எல்லாமே டிஸார்டர்ஸ் கணக்கில் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய சக்தி இந்த யோகாவுக்கு மட்டும்தான் உண்டு. எப்படி நீங்கள் மற்ற மெடிசன்லாம், நீங்கள் அலோபதி மெடிசன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்து மாத்திரை போடுவோம் சுகருக்கு. அப்போ அந்த மாத்திரை போடும்போது என்ன பண்ணோம், அந்த கணையை வந்து வேலை செய்யும், அந்த செல்ஸை போய் தூண்டும், நீ போய் இன்சுலினை செக்ரீட் பண்ண, போய் அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நேச்சுரலாக சில பயிற்சிகள், இப்போ உதாரணத்துக்கு பச்சிமுத்தாசனம் பண்ணி நம்ம வந்து அந்த இன்சுலினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு, அந்த பேங்க்ரியாஸுக்கு உட்டியானா பந்தாவோட சேர்த்து பண்ணும்போது அந்த செல்ஸை வந்து தன்னால் இயக்க வைக்கக்கூடிய சக்தியை வந்து நம்ம உருவாக்குறோம். இப்போது இந்த கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, அந்த சுகர் டேப்லெட்டு, நீங்கள் எந்த டேப்லெட்டு என்ன டிசார்டர்ஸ்க்கு எடுத்தாலும் சரி, முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு டோசேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது இன்சுலின் சுரக்கிறதுக்கு நம்ம மாத்திரையே இங்கேயே போட்டுடுறோம். நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணையம், கணையம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக சுகர் கூடும் போது அது போய் இன்னொரு செல்லுக்கிட்ட போய் சொல்ல, இந்த மாதிரி சுகர் கூடுது, நீ இன்சுலினை சொர அப்படிங்கிறது சொல்லணும். இந்த கமாண்டு வந்து மூளையிலேருந்து வரணும். ஸோ அந்த மூளையிலேருந்து வர்ற கமாண்டை நம்ம வந்து தடுத்துடுறோம், அதை வந்து நம்ம மாத்திரை போட்டு நம்ம அதை கட் பண்ணி விட்டுறோம். ஸோ அந்த வேலையை அதுக்கு கொடுக்காததுனால அந்த செல்ஸ்கள்லாம் அப்படியே செத்து போயிடும். நம்ம போடுற மாத்திரை மட்டும்தான் வேலை செய்யும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த டோஸும் வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நம்ம அதை விட ஹையர் டோசேஜ் தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சுகர் மாத்திரை நல்லா கண்ட்ரோலில் இருக்கிறவங்க 20 வருஷமாக கூட ஒரே அளவில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி கண்ட்ரோல்லே இல்லாமல் 5 வருஷத்தில் ஷூட்டப் ஆகி எல்லா பிரச்சனைகளோட சஃபர் ஆகிறவங்களும் இருந்திருக்காங்க. சுகருக்கு மட்டும் இல்லை, அது பிபி, தைராய்டு எல்லாத்துக்குமே இருக்கிறவங்களும் இருக்காங்க. சுகர்னால் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரப்போகிறது கிடையாது. அந்த சுகருக்கு நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள்னால தான் நம்ம பாடி வந்து அஃபெக்ட் ஆகுது. சுகருக்கு மெயினாக நீங்கள் கான்சென்ட்ரேட், எந்த ஒரு நமக்கு உடம்புல ஒரு குறைபாடுகள்
குறைபாடுகள் வந்தாலும் முதல்ல நீங்கள் கவனிக்கக்கூடியது நம்மளோட உணவு முறை தான். குறைபாடுகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பிறக்கிறதுலேருந்தே வர்ற குறைபாடுகளை நம்ம சரி பண்ணுறது, யோக முறையில் சரி பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். இடையில வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். உணவு முறைகளையும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணி பண்ணும்போது உணவு முறையை மட்டும் பண்ணினா போதுமா, நான் பயிற்சிகளே பண்ண வேண்டாமா? ஏன் பயிற்சி பண்ணணும்? உணவு முறையோடு நான் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பயிற்சிகள் வந்து எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, உங்கள் உடம்பு வந்து அந்த இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கு அடாப்ட் ஆகி கொண்டு வரதுக்கு தான் நான் அந்த பயிற்சிகளை வந்து செய்ய சொல்கிறேன். உணவு முறையை சாப்பிட்றதுனால நம்மளோட இருக்கிற சுகர் லெவலை வேணால் கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர, அந்த இன்சுலினை சுரக்கிறதுக்கும் அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பயிற்சிகள் மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆரம்பத்தில் இந்த பயிற்சிகளோடு நீங்கள் உணவு முறையும் சேர்ந்து பண்ணும் போது கண்டிப்பாக எந்த ஒரு குறைபாடுகளும் நீங்கள் 15 நாளில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். இப்போ இந்த குவாரண்டைன் பீரியடில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த COVID-19 வைரஸ். இதுக்கு டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும். நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு பிராணாயாமத்தை தவிர ஒரு பெரிய ஒரு மருந்து நமக்கு உலகத்திலேயே கிடையாது. இந்த பிராணாயாமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஏறுதல் பூரகம் 8 வாமத்தால், ஆறுதல் கும்பகம் 64 அதில், ஊறுதல் 32 ரேசகமாம், மாறுதல் 1 கண் வஞ்சகமாமே. அதாவது நீ 16 செகண்ட் இழுத்து 64 செகண்ட் நிறுத்தி 32 செகண்ட் விடணும். மூச்சை வெளியில் விட்டுட்டா உன்னோட டோட்டல் லங்ஸும் வந்து உன் கண்ட்ரோலுக்கு வந்து வந்துடும், உன்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை நீ இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த காலத்திலே திருமூலர் வந்து திருமந்திரத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஏன் அதை திரு மந்திரம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு வாக்கியத்துலேயும் ஒரு ஒரு மந்திரங்கள் இருக்குது. அந்த ஒரு ஒரு மந்திரங்களும் நம்மளோட உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளோட சித்தர் முறைப்படி, இப்போ திருமூலர் சித்தா முறைப்படி மொத்த வியாதிகளையுமே 4448 வந்து பிரிச்சிடுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பித்தா வியாதிகள், கபா வியாதிகள், வாத வியாதிகள் எப்படி நீங்கள் நிறைய பிரிச்சிட்டாலும் எல்லாமே இதுக்குள்ளே தான் வந்துடும். அதுக்கு அவர் ஒரு பெரிய பாட்டு சொல்லியிருக்கார், அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் மந்தியில், வஞ்சக வாதம் வரும் மத்தியானத்தில், செஞ்சிறு காலையில் செய்திரில் பித்தரும், நஞ்சரச் சொன்னோம் நிறைதிரை நாசமே. அதாவது உன்னோட உடம்பு வந்து பஞ்சபூதங்கள்னால ஆனது. நீ உடம்புல என்ன பிரச்சனை வந்தாலும் அது பஞ்சபூதங்களை வச்சு தான் நீ சரி பண்ணணும். அதுக்கு வந்து நீ என்ன பண்ணு, யோகா பிராணாயாமங்களை பண்ணு. உனக்கு பித்த வியாதியா நீ காலையில் பண்ணு, உனக்கு கப வியாதியா நீ சாயங்காலம் பண்ணு, உனக்கு வாத வியாதியா நீ வந்து மத்தியான நேரங்களில் பண்ணுன்னு அப்போவே வந்து சொல்லியிருக்காரு. அதாவது யோகாவை நீங்கள் 3 வேளையிலையும் என்னென்ன உடம்பு பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது தான் நம்மளோட வியாதிகளை சரி பண்ண முடியும். ஸோ இது வந்து சயின்ஸ், இது வந்து முன்னாடியே சொன்னது. இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் இன்னிலிருந்தாவது நம்ம அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள். நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம குண்டாக இருக்கோம், நம்மளால் இந்த பயிற்சி பண்ண முடியுமா, நான் முதுகு வலி இருக்குது, நான் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச பயிற்சிகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும் போதே உங்கள் உடம்பு வந்து ஒத்துழைக்கும். அதாவது உடம்புன்றது நம்ம நேச்சுரலாக அதை ஹீல் பண்ணுறதுக்கு அது தன்னால் முயற்சி பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு வெயிட் பண்ண மாட்டேன்றோம். வெயிட் பண்ணாமல் தான் நம்ம இந்த மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு உடம்புக்குள்ளேயே நம்ம அந்த பாய்சனை வந்து நம்மளாக தான் சேர்த்துக்கிறது. வெளியிலேருந்து நமக்கு பாய்சனை வந்து யாருமே வந்து கொடுக்கறதில்ல. ஒரு சின்ன தலைவலிக்கு கூட நம்ம மாத்திரை சாப்பிட்றோம். ஏன்னா தலைவலி எதனாலன்னு நமக்கு யோசிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் நமக்கு யோசிக்கிறதில்லை. ஸோ நீங்கள் அந்தந்த பிரச்சனைகளுக்கு அந்தந்த வேளைகளில் யோகா பிராணாயாமங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணலாம். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் இந்த யோகா பிராணாயாமங்கள் பயிற்சிகள் ஆரம்பிங்க. தேங்க்யூ, நன்றி.